ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, பாவக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். கசப்பே இல்லாமல் எப்படி பாவக்காய் செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ரெண்டு பாவக்காயும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமும் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நம்ம தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை, எண்ணெயில் நம்ம வதக்கி விட்டுருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இதை வேக விடுங்க. பாவக்காய் ஒரு அரை வேக்காடு வெந்துடுச்சு. இப்போ இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா வரமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கலருக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டயத்தில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். பாவக்காய்க்கு வேணா நீங்கள் அப்பப்போ தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த டயத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் அதிகமாக சேர்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாவக்காய் வந்து முக்கால்பாக தான் வெந்துடுச்சு. இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நான் வாசனைக்காக பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் அளவு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாவக்காய் வறுவல். இந்த டயத்தில் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் சாப்பிடாதவங்களும் இந்த பாவக்காய் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.